மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 41,000 கனஅடியிலிருந்து 42,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், விவரங்களை பதிவு செய்யலாம். கர்நாடக காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவது காரணமாக மேட்டூர் அணைக்கு ஒரு நீர்வரத்தும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு நிலவரப்படி வினாடிக்கு 41,000 கனஅடி வீதம் தண்ணீரானது மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருந்தது. தற்போது அது 42,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அதே போல் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி அளவும் 41,000 கனஅடியாக உள்ளது. இது மட்டுமல்லாமல் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 300 கனஅடி வீதம் தண்ணீரானது திறக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அணையோடைய மொத்த கொள்ளளவான 120 அடியை நேற்று தினம் வெற்றியதால் அணையிலிருந்து உபரிநீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதன்படிதான் அணைக்கு வரும் நீரை அப்படியே காவேரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அணையினுடைய நீர் எழுத்து 93.47 டிஎம்சி ஆகவும் உள்ளது. இதன் காரணமாக அந்த மேட்டூர் அணையிலிருந்து இந்நேரமும் கூடுதல் நீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தான் மேட்டூர் அணையிலிருந்து அந்த தண்ணீர் வெளியேறக்கூடிய 16 கண் மகடுகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அவங்க அங்கிருந்து பாதுகாப்பாக எடுத்துச் செல்லும்படி நேற்றைய தினமே வருவாய்த்துறை மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த அதிக நீர் திருத்தப்பட்டு வருவதால் அந்த காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆற்றை கடக்கவோ அதிலிருந்து தீட்டை போவதற்கோ அனுமதி இல்லை எனவும், அதே போல் மேற்கு அணையை சுற்றி பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எக்காரணத்தை கொண்டும் ஆற்றுக்குள் இறங்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் செல்ஃபி எடுப்பதற்கும் அந்த பகுதியில் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து அந்த காவேரி நீர்பிடி பகுதியில் கனமழை பெய்து வரும் காரணமாக அணைக்கு ஒரு நீர்வரத்து மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் அந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் அளவும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருப்பதன் காரணம்தான் இந்த வெள்ள அபாயத்திற்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 16 தேதி மேட்டூர் அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டியது. தற்போது மீண்டும் அந்த முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அந்த அணையிலிருந்து உபரிநீரானது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.